அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 22/2/2022 பிளவ வருடம் மாசி மாதம் 10 தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:32, சூரிய லக்னம் கும்பம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாகவே முடித்து விடுவீங்க. உங்களுடைய பணியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீங்க. உங்களுடைய பணிகளை ஒழுங்கான முறையில் கவனமாக ஆற்றுவீங்க. இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவேதாக இருக்கு. நீங்கள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை வளர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய உறவில் அன்பும் இதமும் உருவாகும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். இன்று பண லாபம் இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் துடிப்புடன் செயலாற்றுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பான முறையில் தான் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சூழ்நிலைகள் உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான நீங்கள் தைரியத்துடன் உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் விரைந்து வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. இதனால் நீங்கள் நல்ல தரத்துடன் சிறப்பாக பணியாற்றுவீங்க. இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவரிடையே நல்லுறவு ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய வங்கி இருப்பும் கணிசமாக உயரும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மன தைரியம் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. இன்று சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக தான் இருக்கும். திறமையாக பணியாற்றுவதற்கு இன்று பொறுமை அவசியம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உங்களுடைய துணையுடனான உறவு பாதிக்கும். இதனால் புரிந்துணர்வும் பாதிக்கப்படும். அதனால் அகந்தை போக்கை தவிர்த்து நீங்கள் நட்பான அணுகுமுறையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. தலைவலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முக்கியமான முடிவுகளை நீங்கள் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. சிறந்த இசையை கேட்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும். பணியிடச் சூழல் இன்று அனுகூலமாக இருக்காது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும். உங்களுடைய பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்களுடைய துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். இது உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்ய ஒரு வழிமுறையாக கூட இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. தியானம் மற்றும் யோகாவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான நாள். இன்று செயல்கள் அனைத்துமே சுமூகமாக நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும். உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளினுடைய அங்கீகாரமும் கிடைக்கும். இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக ஆக்கலாம். பயணங்கள் மூலம் இது சாத்தியமாகும். உங்களுடைய துணையுடன் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்ள இது தக்க சமயமாக தான் இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக தான் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீங்க. நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. இன்று திடமான தேக ஆரோக்கியம் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக தான் இருக்கும். கடினமான சூழல் இருக்கும். நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போட வேண்டும்.
உங்களுடைய எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காரணமாக பணியிடத்தில் பதற்றத்துடன் இருப்பீங்க. அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய துணிவுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக அல்லது புதுப்பிப்பதற்காக பணம் செலவு செய்வீங்க. பணம் சேமிக்கும் வாய்ப்புகளும் ரொம்பவே குறைவாக தான் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமானதாக தான் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை தரும். உங்களுடைய பணிகளை கையாளும் போது பொறுமை தேவை. உங்களுடைய சக பணியாளர்கள் மூலம் தொந்தரவுகளை எதிர்கொள்வீங்க. இன்று உங்களுடைய துணிவுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. பண வரவு இருந்தாலும் கூட தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதனால் பணம் சேமிப்பும் வாய்ப்புகளுமே குறைவாக தான் இருக்குது. முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. தண்ணீர் அதிகமாக நீங்கள் குடிக்க வேண்டும். குறித்த நேரத்தில் நீங்கள் உணவுகளை சாப்பிட வேண்டும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் இருக்கும். அதனால் உங்களுடைய இலக்குகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று சில மாற்றங்கள் இருக்கும், ஆனால் அது முழு அளவில் நன்மையை கொடுக்காது. பணியிடத்தில் பணிகள் அதிகமாக தான் இருக்கும். பணியிட சூழல் சவாலானதாக இருக்கும். பக்குவமான மனநிலை பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சிறிய விஷயங்களையும் பெரிதாக நீங்கள் நினைப்பீங்க. இதனால் உங்களுடைய துணையிடத்தில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அதனால் மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த மாதிரியான போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில கூடுதல் செலவுகளும் இருக்கும். பண வரைவை ஏற்படுத்த அதிர்ஷ்டம் அனுகூலமாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுப் பொருள்களை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. அதனால் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணிவுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய உற்சாகமான மனநிலை காரணமாக அவருடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும். பணத்தை சுய காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யும் வாய்ப்புகளுமே தான் இருக்குது. இன்று தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய மனமும் உணர்ச்சியும் ஒன்றிணைந்து செயல்படும். இன்று ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாளாக தான் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்கள் இருக்கும். உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. இன்று வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற உறுதி உங்களிடம் இருக்கும். பணியில் வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் பணிகளை திறமையாக கையாள்வீங்க. ஒழுங்குமுறையான அணுகுமுறை உங்களிடம் இருக்கும். உங்களுடைய துணையுடன் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வீங்க. இதனால் உங்களுடைய துணை மகிழ்ச்சி அடைவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் நம்பிக்கையான உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் இருக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் சிறந்த பலன்களை கொடுக்கும். பணிகள் அதிகமாக தான் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. உங்களுடைய சக பணியாளர்களுடன் நல்லுறவு இருக்காது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையான சவால்களை கையாள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் நம்பிக்கையான இனிமையான உறவு கொள்ள வேண்டும். உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும். பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் இருவருக்கும் இடையிலான உறவு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இன்று பணப்பற்றாக்குறை இருக்கும். பண வரவு இருக்காது. சிறந்த பலன்களுக்கான நீங்கள் ரொம்பவே அதிகமாக யோசித்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய சூழல் அதிருப்தியை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதிகமான சிந்தனையை தவிர்க்க வேண்டும். சமநிலையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய மேலாதிகாரிகளுடன் விரும்பத்தக்காத சூழல் இருக்கும். அதனால் பணியிடத்தில் ஒழுங்குமுறையுடன் பணியாற்ற வேண்டியது நல்லது. உங்களுடைய துணையுடன் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க.
அதனை தவிர்த்து உற்சாகமாக உங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்று பண இழப்பை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அதனால் பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது, அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.